இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் சம் பார்க்கலாம். என் கையில் கொஞ்சம் ரொம்பவே கேவலமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்துட்டு பிஎன்எல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? அது என்னென்னா, 2017 ஏப்ரல் 1st வந்துட்டு கேபிட்டல் உள்ளவருக்கு 160,000 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறமா 2019 மார்ச் 31 வந்துட்டு 150,000 ரூபாய் இருக்குது, ஓகேவா? இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம கேபிட்டலுக்கு மட்டும்தான் பிஎன்எல் போட போகிறோம், அதை ஞாபகத்துக்கோங்க. ஸோ கூடுதல் முதலாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 25,000 ரூபாய், ஓகேவா, ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே எடுப்புகள் வந்துட்டு 30,000 ரூபாய் இருக்குது. இதுக்கு வந்துட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பிஎன்எல் கணப்புறோம். அதுக்கு வந்துட்டு சில ஃபார்முலாஸ் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு எழுதிக்கலாம். இங்கே விவரம் வரணும், இந்த இடத்துல வந்து தொகை இருக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் என்ன எழுதிருக்கணும்னா, இறுதி முதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேதி எல்லா இடத்துலையும் எழுதணும். 31/3/19 வந்துட்டு 150,000 ரூபாய் இருக்குது. அதோட கூட்டணும், எதை கூட்டணும், எடுப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ 1% யூஸ் எடுத்துருப்பாங்களா, அதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 30,000 ரூபாய். 1/50 கூட்டணுன்னா 180 வருது, 180,000 ரூபாய். இதோட கழிக்கணும், எதை கழிக்கணும், கூடுதல் முதல் இட்டிருக்காங்க இல்லையா அந்த வருஷத்துலேயே, ஸோ அதை வந்துட்டு மைனஸ் பண்ணணும். 1/80 25,000 ரூபாய் மைனஸ் ஆயிடுச்சுன்னா 155,000 ரூபாய்ங்கிறது தான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல், ஓகேவா? இதனோடு என்ன பண்ணணும்னா, தொடக்கம் முதல் இருக்குல்ல, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது, 1/4/18 வந்துட்டு 160,000 ரூபாய் இருந்தது, ஓகேவா? இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் வருது, அதை விட கேபிட்டல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், மைனஸில் போகும். மைனஸில் போனாலே என்ன, நஷ்டம்னு அர்த்தம். ஸோ ப்ளஸில் வந்தால் லாபம், மைனஸில் போனால் நஷ்டம், ஓகேவா? இன்றைக்கான சம் இதுதான், நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தொடர்ந்து கண்டிப்பாக இருங்க.